எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சி ஷார்ப் இன்டர்வியூ கொஷின்ஸில் ஃபைனலைஸ் அண்ட் டிஸ்போஸ்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சில பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இது ரெண்டும் எதுக்கு ஏன்னு சொல்லிட்டு புரியும். ஓகேங்களா? அப்படி என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மேனேஜர் கோட் அண்ட் அன்மேனேஜ் கோட்னா என்னென்னு தெரியணும், சிஎல்ஆர்னா என்னென்னு தெரியணும், கார்பேஜ் கலெக்டர்னா என்னென்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதை ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்க்கலாம். நம்ம டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஏகப்பட்ட லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சி ஷார்ப், எஃப் ஷார்ப், விஷுவல் பேசிக், நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போது நம்ம டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்கில் டெவலப் பண்ணுற லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் சி ஷார்ப் எதுவுமே, அது வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசம்பிளி லாங்குவேஜை வந்து அசம்பிளி வந்து இன்டர்மீடியட் ஐஎல் லாங்குவேஜாக மாற்றும், இன்டர்மீடியட் லாங்குவேஜாக ஃபஸ்ட்டு மாற்றும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இங்கே சொன்ன பார்த்திங்களா, சிஎல்ஆர் காமன் லாங்குவேஜ் ரன் டைம். இந்த சிஎல்ஆர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜிட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க, ஜஸ்டின் டைம் கம்பைலர்னு சொல்லுவாங்க. இந்த ஜிட்டு மூலமா ஜிட்டை நோக் பண்ணும். இந்த ஜிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎல் கோடை வந்து மெஷின் ரீடபிள் கோடாக மாற்றும். ஓகேங்களா? ஃபைனலாக வந்து மெஷின் ரீடபிள் கோடாக வந்து சிஸ்டம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் வந்து அசம்பிளி லாங்குவேஜை வந்து இன்டர்மீடியட் லாங்குவேஜாக மாற்றும், இன்டர்மீடியட் லாங்குவேஜை வந்து சிஎல்ஆர் வந்து ஜிட்டை இன்வோக் பண்ணி ஜிட் மூலயமா வந்து ஐஎல், அந்த ஐஎல் கோடை வந்து மெஷின் ரீடபிள் கோடாக மாற்றும். இதுதான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பேசிக். இதை பற்றி வேணால் சொல்லுங்கள், தனி வீடியோவே போடலாம். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ இந்த சிஎல்ஆரோட வேலை வந்து வெறும் ஜிட்டை இன்வோக் பண்ணுறது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. இதுக்கு முக்கியமான இன்னொரு வேலை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் ஒர்க் பண்ணியிருப்போம். அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ டெவலப்பராக நம்ம டெவலப்மெண்ட்டும் பண்ணாமல் மெமரி மேனேஜ் பண்ணுறதுல நம்மளே பண்ணியிருப்போம். ஆனால் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெவலப்மெண்ட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மெமரியை மேனேஜ் பண்ணுறதுலாம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், அதுக்கு எங்ககிட்ட சிஎல்ஆர் இருக்குது, இந்த சிஎல்ஆர் மூலிமா வந்து நாங்கள் கார்பேஜ் கலெக்டர் கால் பண்ணி அது மூலிமா நாங்கள் வந்து மெமரியை மேனேஜ் பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்து உங்கள் டெவலப்மெண்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சிஎல்ஆரோட முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா, மெமரி மேனேஜ்மெண்ட். அது எப்படி மெமரி மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் கார்பேஜ் கலெக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கார்பேஜ் கலெக்டர்ன்றது ஒரு பெரிய டாப்பிக்கு, நான் ஜஸ்டிஃபை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். இந்த கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சி ஷார்ப்பில் வந்து ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பேஜ் கலெக்டரில் வந்து மூணு இருக்குங்க, ஜென்ரேஷன் ஜீரோ, ஜென்ரேஷன் ஒன், ஜென்ரேஷன் டூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜென்ரேஷன் ஜீரோவில் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி வந்து அசைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து ரொம்ப நேரம் யூஸே பண்ணல, அந்த ஆப்ஜெக்ட் வந்து அன்யூஸ்டாக ரொம்ப நேரமாக இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டன் இன்டர்வல் ஆஃப் டைமில், அது எந்த டைம்லாம் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஒரு சர்டன் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து இந்த ஜென்ரேஷன்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கும். செக் பண்ணிவிட்டு எந்தெந்த வேல்யூஸ்லாம் வந்து அன்யூஸ்டாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து கிளியர் பண்ணிவிடுங்க. இதுதான் கார்பேஜ் கலெக்டரோட வேலை. இது வந்து நிறைய இருக்குது, ஜஸ்ட் சிம்பிளாக புரிஞ்சுங்க. கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வேல்யூஸ்லாம் வந்து எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து அன்யூஸ்டாக இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம மேனேஜ் கோடுக்கு வரும். மேனேஜ் கோட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் கோட் கம்ஸ் அண்டர் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அப்படின்னா, இப்போது எந்தெந்த கோட்லாம் வந்து சிஎல்ஆர் மூலயமா, ஐ மீன் இப்போ கார்பேஜ் கலெக்டர் வந்து அந்த கோடுக்கான மெமரி மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கும். பட் இப்போ அன்மேனேஜ் கோடுனா வந்து அந்த கோடுக்கு வந்து நாமளே தான் அதோட மெமரியை ஃப்ரீயப் பண்ணுறது எல்லாமே பண்ணணும். மேனேஜ்டு கோடுனா இப்போ அந்த கோடுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட்டை வந்து சிஎல்ஆர் பார்த்துக்கும். அன்மேனேஜ்டு கோடுனா அந்த கோடுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட்டை டெவலப்பர் தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ மேனேஜ்டு கோடுனா சிஎல்ஆரே பார்த்துக்கும். தட் இஸ் மேனேஜ்டு பை சிஎல்ஆர், திஸ் இஸ் நாட் மேனேஜ்டு பை சிஎல்ஆர். இதுதாங்க டிஃப்ரென்ஸ். மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மேனேஜ்டு பை சிஎல்ஆர், அன்மேனேஜ் தட் இஸ் நாட் மேனேஜ்டு பை சிஎல்ஆர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டெவலப்பர் தான் கிளியர் பண்ணோம், இது வந்து சிஎல்ஆர் கிளியர் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம டாபிக்கில் வரும் டிஸ்போஸ் அண்ட் ஃபைனலைஸ். இது ரெண்டுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அன்மேனேஜர் கோடை வந்து கோடோட மெமரியை கிளியர் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம டிஸ்போஸ் ஃபைனலைஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா?
இப்போ ஃபைனலைஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுனும் பார்க்கலாம், டிஸ்போஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுனும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன தான் வந்து சி ஷார்ப் யூஸ் பண்ணாலும் சி ஷார்ப்பில் வந்து நிறைய வந்து அன்மேனேஜர் கோடு யூஸ் பண்ணோம். இப்போ அன்மேனேஜர் கோடு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைல், எஸ்கியூஎல் கனெக்ஷன், இதெல்லாமே வந்து அன்மேனேஜர் கோடு தான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த ஃபைல் வந்து எப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் நம்மளுக்கு தான் தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு அன்மேனேஜர் கோடு. ஏன்னா அதை கார்பேஜ் கலெக்டரால் வந்து நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சி அந்த ஃபைலோட மெமரியை கிளியர் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் எஸ்கியூஎல் கனெக்ஷனும் அப்படி தான். எஸ்கியூஎல் கனெக்ஷனையும் வந்து கார்பேஜ் கலெக்டரால் நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணணும் நம்மளுக்கு தான் தெரியும், கார்பேஜ் கலெக்டரால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம மேனுவலாக நம்ம க்ளோஸ் பண்ணணும், ஓகேங்களா? அதை நம்ம அந்த மாதிரி இருக்க எல்லாமே வந்து அன்மேனேஜர் கோட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு ஃபைல் ஃபைலும் எஸ்கியூஎலும் வச்சுருங்க, நிறைய இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து ஃபைலும் எஸ்கியூஎலும் வந்து ஒரு அன்மேனேஜர் கோட்னு அசியூம் பண்ணிங்க, ஓகேங்களா? இப்போது இந்த ஃபைனலைஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைனலைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலைஸ்க்கு டைரெக்டாக கால் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடும் கிடையாது, அதுக்கு வந்து ஒரு பப்ளிக் ப்ரைவேட்னு ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் கிடையாது. ஸோ அப்போ எப்படி தான் நம்ம வந்து ஃபைனலைஸை கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஜஸ்ட்டு கன்சோல் அப்ளிகேஷனில் ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸில் ஸோ இப்படி போட்டால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம், ஓகேங்களா? எப்பப்பெல்லாம் இந்த கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இன்வோக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேங்களா? இப்போது கன்ஸ்ட்ரக்டர் மாதிரியே இன்னொரு ஒன்று இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர், ஓகேங்களா? டிஸ்ட்ரக்டர் என்னென்னா முன்னாடி டில்ட் சிம்பிள் போடணும், தட் சேம் கிளாஸ் நேமே வந்து டிஸ்ட்ரக்டருக்கு வந்து கொடுக்கணும், ஓகேங்களா? இப்படி போட்டால் இது வந்து டிஸ்ட்ரக்டர்னு அர்த்தம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபைனலைஸுக்கு வந்து எந்த ஒரு மெத்தட் நேம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனலைஸ்னு ஒரு மெத்தட் நேம் கிடையாது, கீவேர்ட் கிடையாது, ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபை கிடையாது. அதனால் அப்போ எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டிஸ்ட்ரக்டர், ஓகேங்களா? இப்போ ஒரு கிளாஸில் நீங்கள் டிஸ்ட்ரக்டர் போட்டிங்கன்னா இந்த டிஸ்ட்ரக்டர் வந்து ரன் டைமில் ஃபைனலைஸ் மெத்தடாக மாறிடும். ஸோ நம்மளால் வந்து இதுதான் வந்து ஃபைனலைஸ் மெத்தட். நம்மளால் மேனுவலாக வந்து ஒரு ஃபைனலைஸ் மெத்தடை கால் பண்ண முடியாது, வித் த ஹெல்ப் ஆஃப் டிஸ்ட்ரக்டர் மட்டும்தான் இந்த ஃபைனலைஸ் இந்த டிஸ்ட்ரக்டர் தான் வந்து ரன் டைமில் ஃபைனலைஸ் மெத்தடாக ஓவர்ரைட் ஆகிடும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஃபைனலைஸ் மெத்தடை மேனுவலாக கால் பண்ண முடியாது, வித் த ஹெல்ப் ஆஃப் டிஸ்ட்ரக்டர் ஒன்லி. ரன் டைமில் வந்து இது வந்து ஃபைனலைஸாக ஓவர்ரைட் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபைலோ ஓப்பன் பண்ணுறோம், ஏதோ ஒன்று வச்சுங்க, ஒரு அன்மேனேஜர் ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறோன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம அந்த அன்மேனேஜர் ரிசோர்ஸை வந்து நம்ம தான் கிளியர் பண்ணி ஆகணும். ஏன்னா கார்பேஜ் கலெக்டருக்கு தெரியாது எப்போ க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த அதை க்ளீன் பண்ணுற பொறுப்பு நமக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் அதை எப்படி க்ளீன் பண்ணணும், ஒன்று ஃபைனலைஸ் யூஸ் பண்ணி பண்ணணும், அப்படின்னா டிஸ்போஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ ஃபைனலைஸ் மெத்தடில் எப்படி கால் பண்ணோன்னா டிஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன போடுறோம்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் லாஜிக், நம்ம என்ன மேனேஜர் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மெமரி க்ளீன் பண்ணுற லாஜிக் இங்கே வந்துடும், ஓகேங்களா? இப்போது இந்த ஃபைனலைஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக கேட்டால் கண்டிப்பாக இல்லை, ஓகேங்களா? இந்த ஃபைனலைஸ் மெத்தட் எப்போ கால் ஆகும்னு கேட்டாலும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு அன்டிட்டர்மினிஸ்டிக்னு சொல்லுவாங்க, ஒரு தீர்மானமற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ கால் ஆகணும்னு நம்மளுக்கு தெரியாது. இது அதனால் இது வந்து ஒரு ஒரு நாட் எ பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா கார்பேஜ் கலெக்டர் பற்றி பார்த்துருந்தோம். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் கியூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த கியூவை பற்றி நான் எதுவும் சொல்லலை. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். இப்போது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு கிளாஸுக்கு கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணுவோன்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் செக் பண்ணிகிட்டே இருக்கும், எந்தெந்த கிளாஸுக்கெலாம் வந்து எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து யூஸ் பண்ண ஐ மீன் க்ரியேட் ஆகிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன், கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த மாதிரி செக் பண்ண அந்த மாதிரி வந்து இந்த கிளாஸை செக் பண்ணதுன்னு அசியம் பண்ணிங்க. இப்போ இந்த கிளாஸ் வந்து கார்பேஜ் கலெக்டர் செக் பண்ணுது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நல்லா அசியம் பண்ணிட்டோம். ஸோ இந்த மெமரி நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, ஓகேங்களா? ஆனால் கார்பேஜ் கலெக்டர் என்ன சொன்னேன் அந்த மாதிரி யூஸ் ஆகாமல் இருந்துச்சு டக்குனு க்ளியர் பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த G0 வந்து அன்மேனேஜ் ரிசோர்ஸ்னு இருக்குது, நம்ம ஆப்ஜெக்ட் க்ளியர் பண்ணிட்டோம், பட் நீங்கள் நல்லா அசியம் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இது அந்த கார்பேஜ் கலெக்டர் இங்கே வந்து க்ளியர் பண்ணணும். ஆனால் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸுக்கு வந்து ஃபைனலைஸ் மெத்தட் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலைஸ் மெத்தட் இருக்கான்னு செக் பண்ணும். இதுக்கான்னு செக் பண்ணி ஃபைனலைஸ் மெத்தட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே இருந்த அந்த அன்மேனேஜ் ரிசோர்ஸை வந்து இந்த ரிசோர்ஸை வந்து இங்கே ஃபைனலைஸ் கியூக்கு மூவ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு 10 கிளாஸ் இருக்குது,
அந்த 10 கிளாஸ்லையும் நம்ம வந்து அன்மேனேஜ் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோன்னா அந்த 10 கிளாஸையுமே வந்து இந்த மாதிரி ஃபைனலைஸ் கியூவுக்கு வந்து புஷ் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு சர்டன் இன்டர்வல் ஆஃப் டைமில் செக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஆனால் அந்த இன்டர்வல் ஆஃப் டைம் என்னன்னு எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இந்த ஃபைனலைஸ் கியூவையும் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் கழிச்சு தான் செக் பண்ணும். ஆனால் இந்த டைமை விட இந்த டைம் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் இப்போயே வந்து நல்ல அசைன் பண்ணிட்டேன். ஆனால் இது இன்னும் கிளியர் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம், இந்த ஃபைனலைஸ் கியூவில் தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் அது என்னோடய ரேமில் ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருந்தா இருக்குது. ஆனால் இது எப்போ கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நம்ம இங்கே யூஸே பண்ணலனாலும் இது வந்து ரொம்ப நேரம் நம்ம மெமரி ஆக்குபை பண்ணியிருக்கு, ஆக்குபை பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து கிளீன் ஆகும். ஸோ அதனால் அந்த நம்ம ஃபைனலைஸை யூஸ் பண்ணுறது வந்து ஒரு நாட் எ பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிளாஸில் ஏதாவது அன்மேனேஜ்டு ரிசோர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும் டிஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு டிஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணாதீங்கன்னா டிஸ்ட்ரக்டர் வந்து ரன் டைமில் ஃபைனலைஸ் மெத்தட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலைஸ் மெத்தட் யூஸ் பண்ணால் மெமரி சீக்கிரமாக கிளியர் ஆகாதுன்னு சொல்லிவிட்டேன், டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு போ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ எது பெஸ்ட் ஆப்ஷன், நம்ம எப்படி தான் வந்து இந்த அன்மேனேஜ் ரிசோர்ஸோட மெமரியெலாம் கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பெஸ்ட் ஆப்ஷன், அப்போது ஃபைனலைஸ் மெத்தட் வந்து ரொம்ப நேரம் ஆகும்னா அதோட ஆக்சுவல் யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கொஷின் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சுவல் யூஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ டிஸ்போசபிள். ஐ டிஸ்போசபிள்ன்றது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இந்த இன்டர்ஃபேஸில் ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கும். என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ்ன்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? இப்போது அந்த மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த ஐ டிஸ்போஸில் இந்த டிஸ்போஸ் மெத்தடில் நம்மளோட டிஸ்போஸ் லாஜிக்காக போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து அந்த மெமரி பேஸ்ட் ஆன் த அன்மேனேஜ் ரிசோர்ஸ் நம்ம என்ன டைப்போ அந்த டைப்புக்கு வந்து மெமரி ரிலீஸ் பண்ண போகிறோன்னு வச்சுங்க. இப்போது அந்த மெத்தடை இது உள்ள கால் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது ஃபைனலைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரக்டராக க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஆனால் இது எப்போ கால் ஆகும் நம்மளுக்கு தெரியாது, இதை வந்து கார்பேஜ் கலெக்டராக தான் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஆனால் டிஸ்போஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்போஸ் வந்து எப்போ காலாகும் நம்ம டிசைட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த அன்மேனேஜ் ரிசோர்ஸ் ஆப்ஜெக்டை வச்சு நம்மளுக்கு தேவைப்படலன்னு நினச்சப்போ இந்த டிஸ்போஸை கால் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலைஸ் வந்து கார்பேஜ் கலெக்டர் தான் கால் பண்ணோம், பட் டிஸ்போஸை வந்து ஆஸ் அ டெவலப்பராக நம்மளே கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஸ்போஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஃபைனலைஸை விட. ஏன்னா நம்ம எப்போ தோணுமோ அப்போ கால் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ஃபைனலைஸ் வந்து அதுமாதிரி பண்ண முடியாது, கார்பேஜ் கலெக்டர் தான் கால் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து நான் இப்போ டிஸ்போஸ் கால் பண்ணிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்கேஸ் இதில் ஒரு என்ன ஒரு மெயின் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இதில் அன்மேனேஜ் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறேன், டிஸ்போஸ் மெத்தட் கால் பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் நான் இந்த டிஸ்போஸ் மெத்தட் கால் பண்ண மறந்துட்டேன்னு வச்சுங்க, இந்த அன்மேனேஜ் ரிசோர்ஸோட மெமரி வந்து எப்பயுமே க்ளீன் ஆகாது. அட்லீஸ்ட் ஃபைனலைஸ்டே ஆகுது, இப்போனாலும் ஒரு ரொம்ப நேரம் கழிச்சாவது க்ளீன் ஆகும். பட் இந்த ஐ டிஸ்போசபிளில் வந்து நம்ம கால் பண்ண மறந்துட்டோன்னா அவ்வளோதாங்க மெமரி நம்மளுக்கு வந்து நம்ம பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்பயுமே காலாக எப்பயுமே வந்து இந்த மெத்தட் கால் பண்ண மறந்துட்டால் எப்பவுமே இந்த மெமரியோட ரிசோர்ஸ் வந்து கிளியரே ஆகாது. ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய ட்ராபாக் இருக்குது. இப்போ தான் வந்து நம்ம ஃபைனலைஸை யூஸ் பண்ணோம். ஸோ ஃபைனலைஸை தனியாக யூஸ் பண்ணாமல் ஐ டிஸ்போசபிள் கூட சேர்த்து யூஸ் பண்ணோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கிளாஸே எடுத்துங்க. இதில் வந்து இது வந்து நம்மளோட கஸ்டம், இது நம்மளோட டிஸ்போஸ் மெத்தட், நம்ம மேலாக கால் பண்ணுற டிஸ்போஸ் மெத்தட். ஓகேங்களா? இப்போ நான் மேலாக டிஸ்போஸை கால் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், அப்போ நான் சொல்லணும், யாருக்கு சொல்லணும், கார்பேஜ் கலெக்டருக்கு சொல்லணும். என்னென்னு சொல்ல போகிறோன்னா கார்பேஜ் கலெக்டருக்கு ஜிசி. ஓகேங்களா? ஜிசி நீ வந்து ஃபைனலைஸை சப்ரஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லணும். சப்ரஸ்னால் இந்த கிளாஸில் ஃபைனலைஸ் மெத்தட் இருக்கும், அந்த மெத்தடை நீ வந்து எடுத்துக்காத, நான் வந்து என்னோடய டிஸ்போஸ் மெத்தடை மேனலாக கால் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது இன்கேஸ் நம்ம வந்து இங்கே கால் பண்ண மறந்துட்டோம்னு வச்சிங்களேன், ஒரு பெஸ்ட்டு கேஸில் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த கஸ்டம் டிஸ்போஸ் மெத்தடை வந்து இது உள்ளேயும் கால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம இது மேனுவலாக கால் பண்ண மறந்துட்டோன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இது இந்த சப்ரஸ் ஆகிருக்காது. ஏன்னா கார்பரேட் கார்டு சொல்லியிருக்க மாட்டோம் சப்ரஸ் பண்ணாதான், ஐ மீன் இந்த மெத்தட் கால் ஆச்சுனா தான் சப்ரஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட் நம்ம காலே பண்ணலைனா நம்ம வந்து கார்பரேஜ் கார்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபைனலைஸ் மெத்தட் இருக்குது. ஸோ ஃபைனலைஸ் மெத்தட் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூவில் போட்டிருக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம காலே பண்ணலாலும் ஒரு சர்டன் இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால் ஆகிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தாங்க ஃபைனலைஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஃபைனலைஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஐ டிஸ்போசபிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் ஐ டிஸ்போசபிள் இன்டர்ஃபேஸை வந்து நம்ம ஐ டிஸ்போசபிள் இன்டர்ஃபேஸுக்குள்ளே இருக்க டிஸ்போஸ் மெத்தடை நம்ம கால் பண்ண மறந்துட்டால், அந்த மாதிரி டைமில் ஃபைனலைஸ் மெத்தட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம டிஸ்போஸ் மெத்தடை கால் பண்ணுங்க. இன்னும் இதிலேயே வந்து மேனேஜ் ரிசோர்ஸோட மெமரி க்ரியேட் பண்ணுற மாதிரி போடுவாங்க. நான் அதை மாதிரி போட்டு இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஓகேங்களா, இப்போதைக்கு ஃபைனலைஸ் மெத்தடை யூஸ் பண்ணதால என்ன ட்ராபேக்கு, ஸோ டைம் அதிகமாக இருக்கும், எப்போ அது வந்து ஒரு அன்டிடர்மினிஸ்டிக், எப்போ க்ளீன் ஆகும் தெரியாது. ஸோ அதனால் ஐ டிஸ்போசபிளை கொண்டு வந்தோம். ஐ டிஸ்போசபிளில் இருக்க டிஸ்போஸ் மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அது நம்மளுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாக கொண்டு வரும்னு சொல்கிறதுக்காக, ஐ டிஸ்போசபிள் யூஸ் பண்ண சொல்ல ஃபைனலைஸையும் சேர்த்து யூஸ் பண்ணோம். இன்கேஸ் நம்ம மறந்துட்டாலும் அது வந்து ஃபைனலைஸ் மெத்தட்லேருந்து டிஸ்போஸ் மெத்தட் கால் ஆகும். இன்கேஸ் நம்ம கரெக்டாக கால் பண்ணிட்டோன்னா நம்ம கார்பேஜ் கார்டுக்கு சொல்லணும், இந்த மாதிரி நான் கால் பண்ணிட்டேன், நீ வந்து ஃபைனலைஸை கால் பண்ண தேவையில்ல அப்படின்னு. இது இந்த லைன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூவில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மாதிரி வெளியே எடுத்துருங்க. ஓகேங்களா, இதுதான். ஸோ அப்போ இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா அப்படின்னு கேட்டால், இதுவும் இல்லை, இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சி ஷார்ப்பை பொறுத்த வரைக்கும் யூசிங்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு அன்மேனேஜ் ரிசோர்ஸை யூஸ் பண்ணாலும் இந்த யூசிங் கீவேர்டு தாங்க பெஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் யூசிங் கீவேர்டு யூஸ் பண்ணேன்னா நான் வந்து மேனுவலாக டிஸ்போஸை கால் பண்ணணுங்க அவசியமே இல்லைங்க. எப்போ வந்து என்னோடய ப்ரோக்ராமோடய எக்ஸிக்யூஷன் இந்த கர்லி பிரேஸை தாண்டி வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்போஸ் ஆகிடும். நீங்கள் எப்பப்போலாம் ஒரு அன்மேனேஜ் ரிசோர்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் யூசிங் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரியை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் மேனுவலாக வந்து டிஸ்போஸை கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே டிஸ்போஸ் கால் ஆகிக்கும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எஸ்கியூஎல் கனெக்ஷனில் இருக்க கனெக்ஷன் மெத்தட்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அன்மேனேஜ் ரிசோர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல் கனெக்ஷன் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கியூஎல் கனெக்ஷன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க டிபி கனெக்ஷன் மெத்தட் மெத்தட்குள்ளே போகிறேன். மெத்தட்குள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஐ டிஸ்போசபிள் இன்டர்ஃபேஸை இனரேட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ டிஸ்போசபிள் இன்டர்ஃபேஸ் இனரேட் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக இதில் வந்து இந்த மெத்தட் இருக்கும், டிஸ்போஸ்ன்ற மெத்தட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போது இந்த டிபி கனெக்ஷன் வந்து ஐ டிஸ்போசபிள் இன்டர்ஃபேஸை இனரேட் பண்ணியிருக்கு. அப்போது நம்ம இந்த டிபி இந்த எஸ்கியூஎல் கனெக்ஷனையும் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எஸ்கியூஎல் கனெக்ஷன் யூஸ் பண்ண சொல்லலாம். யூசிங் யூஸ் பண்ணதுலாம் வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸுங்க. ஏன்னா நம்ம வந்து மேனுவலாக கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த லூப் இந்த கர்லி பிரேஸை தாண்டி வெளியே வர சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ஷன் க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்பப்போலாம் இந்த யூசிங் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்டர்வியூவில் கேட்பாருங்க. ஸோ எந்த ஒரு கிளாஸ் வந்து ஐ டிஸ்போசபிளாக இனரேட் பண்ணியிருக்கோ அந்த ஒரு கிளாஸுக்கு மட்டும் தான் நம்மளால் யூசிங் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா யூசிங் விட்டு வெளியே போக சொல்லோ அது வந்து டிஸ்போஸ் மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேங்களா, இப்போது இந்த கிளாஸ் வந்து ஐ டிஸ்போசபிளில் இனரேட் பண்ணியிருக்கு, நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா நம்மளால் இங்கே யூசிங் யூஸ் பண்ண முடியாதுங்க. பார்த்தீங்களா, இங்கே எரர் ஷோ பண்ணிச்சு. ஸோ எந்தெந்த கிளாஸ்லாம் வந்து இந்த ஐ டிஸ்போசபிளை இனரேட் பண்ணியிருக்கோ அப்போது மட்டும்தான் யூசிங் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் மெத்தடும் டிஸ்போஸ் மெத்தடும் ரெண்டுமே வந்து அன்மேனேஜ் கோட்ஸை வந்து கோடில் இருக்க மெமரியை கிளியர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஃபைனலைஸ் மெத்தடை நம்மளால் கால் பண்ண முடியாது, கார்பேஜ் கார்டில் தான் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபைனலைஸ் மெத்தடை கால் பண்ணுறதுக்கு டேரெக்டான மெத்தட் எதுவுமே கிடையாது. ஸோ டிஸ்ட்ரக்டர் தான் வந்து ரன் டைமில் வந்து ஃபைனலைஸ் மெத்தடை ஆக்ட் ஆகும், ஃபைனலைஸ் மெத்தடை ஓவர்ரைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, ஸோ உங்கள் கிளாஸில் ஒரு அன்மேனேஜ் ரிசோர்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணவே கூடாது.
ஓகேங்களா. நீங்கள் அப்படி இந்த மாதிரி டிஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கார்பேஜ் கலெக்டர் வந்து டிஸ்ட்ரக்டர் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதை கார்பேஜ் கியூவில் ஃபைனலைஸ் கியூவில் வச்சுக்கோம். ஒரு சர்டன் இன்டர்வல் டைமுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கியூவை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ ஃபைனலைஸ் மெத்தடில் இவ்வளோ ட்ராபேக் இருக்கிறதுனால எது பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஐ டிஸ்போசபிள்னு சொல்லியிருந்தோம். ஐ டிஸ்போசபிளில் நம்மளுக்கு டிஸ்போஸ் மெத்தட் இருக்கும். அந்த டிஸ்போஸ் மெத்தடாக எப்போ வேணால் நம்மளே கால் பண்ணிக்கலாம். ஆஸ் அ யூசராக நம்ம இப்போ நமக்கு தேவையில்லை நம்ம முடிவு பண்ணிக்கலாம், நம்மளே எப்போ வேணால் கால் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனலைஸ் மெத்தடை கார்பேஜ் கலெக்டர் தான் கால் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஃபைனலைஸ் டிஸ்போஸ் மெத்தடை ஐ டிஸ்போசபிளில் டிஸ்போஸ் மெத்தட் கால் பண்ண மறந்துட்டிங்கன்னா ஒரு பெரிய மெமரி லீக் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஃபைனலைஸ் மெத்தட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறந்துட்டாலும் கார்பேஜ் கலெக்டரில் இது ஒரு கியூவில் இருக்கும். ஸோ ஃபைனலாக அட் ஒரு சர்டன் இன்டர்வல் டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கால் ஆகும். அதனால் ஐ டிஸ்போசபிளையும் ஃபைனலைஸ்லையும் ஒன்றா யூஸ் பண்ணுறது, ஃபைனலைஸையும் வந்து ஒன்றா யூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் மேனுவலாக கால் பண்ணிட்டீங்கன்னா கார்பேஜ் கலெக்டருக்கு சொல்லணும், ஜிசிக்கு சொல்லணும், இந்த மாதிரி வந்து நான் ஃபைனலைஸை யூஸ் பண்ணிட்டேன், நீ வந்து மேனுவலாக அதை வந்து கால் பண்ண வேணாம், உன்னோட கியூவிலேருந்து நீ எடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த லைனுங்க. ஓகேங்களா. இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து அன்மேனேஜ் ரிசோர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. ஓகேங்களா. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.